கிளம்பி போற வரைக்கும் அந்த முகத்துல இருந்த சிரிப்பு வந்து ஒரு டாட் கூட குறையல. அவருக்கு டயர்டா இருந்துச்சு, அவரால் நிக்க முடியல, எதுவானா அந்த ஸ்மைல் குறையவே இல்ல. நாங்க எல்லாருமே அந்த ஒரு போட்டோ பார்த்தோம், அப்படி சாஞ்சு நிக்கிறது வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு. அது டயர்டா இருந்து பிரேக் எடுத்தாரு அவரு. அது அங்க அவர் நிக்கும் போது எனக்குமே ரொம்ப ஃபீல் ஆச்சு, ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறாரு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரே நிற்கிறாரு, நம்மளும் நிற்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எனக்கு அந்த வில் பவர் வந்து அவர் கொடுத்தாரு. ஒரு 14 hours வந்து அவரோட எனர்ஜியை நான் வந்து ஸ்டேஜில் ஃபீல் பண்ணேன். தளபதி சார் கொஞ்ச நேரம் உட்காருங்களான்னு எனக்கு போய் கேட்கணும் போல இருந்துச்சு. சாரே போடல, இல்லை சாரே கிடையாது, சாரு முதக்கொண்டும் அவரே எடுத்து விரிச்சு போத்தி விட்டாங்க. அந்த ஹோல் அரங்கமே அப்படியே அதிரிச்சாங்க. எனக்கு பொறாமையா இருந்தது, ஐயோ எல்லாரும் போய் போட்டோ எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு இருந்துச்சு. தேர்ஸ்டே நைட் எனக்கு தூக்கமே வரல. நிறைய ஆடியோ லான்ச்லாம் மாசா கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஃபேனாகவும் நம்ம கொடுத்தாங்க, அதே நேரத்தில் நல்லாவும் இருக்கணும். யோசிச்சு யோசிச்சு கவிதை மாதிரி ரெடி பண்ணிடணும். ஸோ அது தேசத்திற்கு புதிய கீதை படைக்க வந்த எங்கள் பகவதே, என்றும் யூத்தாக திகழும் தங்களை கண்டால் துள்ளாத மனமும் துள்ளும். நண்பனுக்கு பிரியமுடன் போக்கிரிக்கு மெரசலாகவும் திகழும் எங்கள் அழகிய தமிழ் மகனே, பெண்களின் இதயத்தில் ஒரு ஷாஜஹானாகவும் ஆண்களின் மனதில் ஒரு சச்சினாகவும் தாய் குலங்கள் போற்றும் எங்கள் வாரிசே. வணக்கம் கற்பகம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலா அந்த விஜய் அவர்களுடைய அன்னைக்கு நடந்த அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஓபன் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் தமிழ்நாடே வந்து திரும்பி பார்த்துட்டு இருந்தது. அப்படி ஒரு பெரிய ஈவெண்ட்டு, ரொம்ப எதிர்பார்த்த ஈவெண்ட்டு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் யார் ஆங்கராக இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக யோசிச்சுருந்துருப்பாங்க. பார்த்தா வந்து அழகாக புடவையெல்லாம் கட்டிட்டு பயங்கரமாக ட்ரெடிஷ்னலாக ஒரு பொண்ணு வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடச்சிது நான் தெரிஞ்சுக்கலாமா? யா கண்டிப்பாக. ஆக்சுவலாக நான் பாண்டிச்சேரியில் ஒரு 8 years வந்து நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கேன். கவர்மெண்ட் ஷோஸ், ப்ரைவேட் ஷோஸ்னு நிறைய ஷோஸ் கிட்டத்தட்ட 700 shows கிட்ட நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வாய்ப்பை வந்து எனக்கு அகில இந்திய விஜய் மக்கள் இயக்கத்துடைய பொது செயலாளர் திரு புசியானந்த் சார் தான் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஏன்னா நான் பாண்டிச்சேரியில் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதை பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு எனக்கு அவங்க ஆஃபீஸ்லேருந்து தேர்ஸ்டே கால் பண்ணாங்க. இந்த மாதிரி ஈவினிங் காலையில் கால் பண்ணாங்க, ஸோ மேபி ப்ரொஃபைல் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் 6 o'clock தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஓகே, இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிச்சா என்ன? திடீர்னு உங்களுக்கு ஒரு கால் வருது, இது மாதிரி கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது அது? இல்லை, ஃபஸ்ட்டு காலையில் கால் பண்ணும்போது நான் எனக்கு வந்து எனக்கு நம்பிக்கையே இல்லை. சரி ஓகே, நிறைய ப்ரொஃபைல்ஸ் கண்டிப்பாக போயிருக்கோம், நம்ம ப்ரொஃபைலும் கேட்குறாங்க, ஸோ கண்டிப்பாக நமக்குலாம் கிடைக்காது அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து நிறைய என்ன சொல்கிறது, எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிட்ட வந்து வந்து எனக்கு கிடைக்காம போய் அது மாதிரி நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சாயங்காலம் நான் அதுக்கப்புறம் அது யோசிக்கவும் இல்லை. சார் எனக்கு அப்புறம் கொஞ்சம் டப்பிங் ஒர்க்ஸாக இருந்தால் நான் அதை பார்க்க போயிட்டேன். கரெக்டாக நான் டப்பிங் முடிச்சுட்டு வெளியே வரேன், எனக்கு கால் வருது, இந்த மாதிரி நாளைக்கு காலையில் 1:30 நீங்கள் ஆர்கே கன்வென்ஷன் சென்டர் வந்துருங்க, நீங்கள் தான் ஈவெண்ட் பண்ண போகிறீங்க, கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கால் வந்தோடனே எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து எனக்கு புரியவே இல்லை, என்னது நம்ம தான் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ஸ்டில் பின்ச்சிங் மை செல்ஃப். ஈவெண்ட் முடிஞ்சும் எல்லாரும் என்னை டிவியில் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பும் போதும் நம்ம தானா இது அப்படின்னு நான் அகேன் அந்த மொமெண்ட்டை திருப்பி நான் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு என் லைஃப்பில் நான் மறக்க முடியாத ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக வந்து புசியானந்த் சாருக்கு தான் நான் தேங்க் பண்ணும், நான் அது வந்து கோடி தடவை தேங்க் பண்ணாலும் அது அவருக்கு ஈடே ஆகாது. ஓகே, ஸோ உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கும்போது அது எந்த ஈவெண்ட்டுக்குங்கிறத உங்களுக்கு சொன்னாங்களா? உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் கேட்குறப்ப? ஆமாம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக சொல்லலை, விஜய் சாரோட ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்க போகுது, அதுக்காக உங்களோட ப்ரொஃபைல் வேணும், நீங்கள் பண்ண வீடியோஸ் வேணும் அப்படின்னு எனக்கு கால் வந்தது. நான் சரி ஓகே, நான் பெருசு என்ன ஈவெண்ட்டுங்கிற ஐடியா இருந்தது இல்லை, எனக்கு சீரியஸாக ஐடியா இல்லை. சரி ஓகே, ஏதோ ஈவெண்ட் கேட்குறாங்க நம்ம கொடுப்போம் அப்படின்ட்டு தான் நான் போய் கொடுத்தேன். ஓகே, ஃபோனில் அனுப்புனேன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 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 மண்டபத்துக்கு தான் போனீங்களா? ஆமாம் ஆமாம், அதுக்கு முந்தின நாளே எங்களை வர சொல்லிட்டாங்க. ஸோ அப்போனே நாங்கள் போயிட்டோம். போயிட்டு அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களே ஹோட்டலில் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தது அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் இன்புட்ஸ்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கெடியூல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாளைக்கு காலையில் எனக்கு அப்போ கூட விஜய் சார் வந்து நான் தான் மேலே கூப்பிட போகிறேன்றது கூட எனக்கு தெரியல. ஐ மீன் எனக்கு தெரியும் சின்ஸ் கன்ஃபார்மாக நான் தான் கூப்பிட போகிறேன்னு என்னால் நம்ப முடியல. நம்ம தான் கூப்பிடுவோமா இல்லை லாஸ்ட் மினிட்ல யாராவது மாற்றிடுவாங்களா அப்படின்லாம் யோசித்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி காலையில் புஷியானந்த் சார் வந்து நீ தாம்மா பண்ணுற நல்லா பண்ணு அப்படின்னு காலையில் விஷ் பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஓகே நம்ம தான் பண்ண போகிறோம் ஸோ அப்படின்னு ஒரு ரொம்ப பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ என்ன மாதிரி ரெடி பண்ணீங்க, எப்படி வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் ரெடி ஆனீங்க? ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து ஐநரி கொடுத்துருப்பாங்க எப்படி நடக்கும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு ஹோல் டே வந்துட்டு அவர் ஸ்டேஜில் இருப்பார். ஸோ 1499 பேருக்கும் வந்துட்டு அவர் கூடவே இருப்பாருன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. எனக்குமே தெரியாது. நானுமே வந்து சார் வந்து கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிடுவார் போல இருக்குன்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு காலையிலேருந்து தெரியும் எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க. பட் அதை அவங்க எப்படி பிரித்தாங்க எப்படி பிரிப்பாங்க அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுவாங்க எனக்கு வந்து நம்ம கண்டென்ட் ஒழுங்காக டெலிவரி பண்ணால் போதுன்ற அந்த பதட்டம் தான் இருந்துச்சே தவிர நம்ம இது இவங்க எப்படி அவங்க எல்லாமே ஏன்னா ஒரு ஒரு தொகுதியிலேருந்துமே வந்து அந்த தொகுதியில் இருக்கிறவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பொறுப்பாளர்களாக சேர்த்து. ஸோ அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு அது அந்த சைடு நமக்கு தேவையில்லை. அவங்க பார்த்துப்பாங்க எல்லாத்தையும் நம்மளோட ஒர்க் ஹோஸ்ட் பண்ணோம் நம்ம அதை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னு இருந்தது எனக்கு. அதான் நான் சொன்ன மாதிரி ஃப்ரைடே காலையில் வர சொன்னாங்க. தேர்ஸ்டே நைட் எனக்கு தூக்கமே வரல. நான் வீட்டுக்கு என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு வரும்போதே 10:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உட்காந்து ஓகே நம்ம தளபதி சாருக்கு மட்டும் ஒரு ஓப்பனிங் ரெடி பண்ணிடலாம். பட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நிறைய ஆடியோ லான்ச்லாம் மாசாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம ஒரு ஃபேனாகவும் நம்ம கொடுத்தாகணும், அதே நேரத்தில் நல்லாவும் இருக்கணும், ரொம்ப டூ மச்சாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப பார்த்து யோசிச்சு ஒரு குட்டியாக ஒரு ஓரளவுக்கு ஒரு கவிதை மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் வந்து நான் அங்க பேசிருப்பேன். அதுவும் பார்த்துட்டு புஷியானந்த் சார் ஓகே நல்லா இருக்கமா இதை நீ பேச அப்படின்னு அவரும் அப்ரூவ் பண்ணாரு. ஸோ அதனால அதை நான் பேசுறேன். நிச்சயமா, ஏன்னா எல்லா ரெகுலரோட ஒரு கமர்ஷியலான ஒரு ஸ்டேஜ் கிடையாது. அது வந்து வேற விதமான ஸ்டேஜ். தளபதிய ஸ்டேஜ்ல இருந்தா ஒரு பொறுப்பா இன்னைக்கு ஏதோ பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அப்போ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறப்பையும் நம்மளுக்கு அந்த பொறுப்பு நம்மகிட்டயும் இருக்கு இல்லையா, ஒரு ஆங்கரா நம்மகிட்டயும் இருக்கு. ஸோ என்ன மாதிரி விஷயங்களை வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, இந்த ஸ்டேஜுக்கு இது மேட்ச் ஆகணும், கரெக்டா அவரை இன்வைட் பண்ணணும், எப்படி அதை வந்து? பட் வந்து எனக்கு நான் என்ன நினைச்சேன், ஓகே மூவி ரிலேட்டடா அவரோட சில என்ன சொல்றது மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ஃபிலிம்ஸோட நேமை வச்சு அழகா ஏதாவது வேர்ட்ஸ் மாதிரி கோர்வே அழகாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிதான் நான் ஒன்று ரெடி பண்ணேன். பட் அதுவே நல்லா இருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் டே உட்காந்து அங்கேயே மாடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு அழகான அவுட்புட்டாக வந்திருக்கும்னு நம்புறேன். ஓகே ஓகே, நல்லா இருந்தது. அதை நீங்கள் இப்போ சொல்ல முடியுமா? ஷுவர், நான் வந்து ஆக்சுவலாக மனப்பாடம் பண்ணல. ஏன்னா வந்து மனப்பாடம் பண்ணி நம்ம தப்பாக சொல்லிட்டோம்னா அது வந்து பிரச்சனை ஆகிடும்ன்றதுனால நான் கையில் ஸ்கிரிப்ட் வச்சு தான் பார்த்தேன். ஸோ நான் ஸ்கிரிப்ட் வச்சே சொல்லுவேன். தேசத்திற்கு புதிய கீதை படைக்க வந்த எங்கள் பகவதே, என்றும் யூத்தாக திகழும் தங்களை கண்டால் துள்ளாத மனமும் துள்ளும். நண்பனுக்கு பிரியமுடன் போக்கிரிக்கு மெரசலாகவும் திகழும் எங்கள் அழகிய தமிழ் மகனே, தங்களின் பாட்டும் டான்ஸும் எங்களுக்கு எப்பொழுதுமே ஒன்ஸ் மோர் தான். பெண்களின் இதயத்தில் ஒரு ஷாஜஹானாகவும் ஆண்களின் மனதில் ஒரு சச்சினாகவும் தாய் குலங்கள் போற்றும் எங்கள் வாரிசே, மாண்புமிகு மாணவனாக உருவாகி இன்று மாணவ சமுதாயத்திற்கே மாஸ்டராக திகழும் எங்கள் தலைவா, உங்களை கண்ணுக்குள்ளே வைத்து காலமெல்லாம் காத்திருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களையும் ஒரு சிறு புன்னகையால் வசீகரித்த எங்கள் வசீகரா, எங்கள் அனைவரின் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதியே, காத்திருக்கிறோம் எங்கள் லியோவை காண. தேசத்தின் நாளைய தீர்ப்பு இனி உங்கள் கையில். சாதனை படைத்த இந்த மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்தி பரிசளிக்க ஒரு பலத்த கரகோஷங்களுடன் அழைக்கிறோம் நம் அன்பு தளபதியை. செம்ம செம்ம. ஸோ ஓன் ப்ரிப்பரேஷனுங்கிறப்ப இன்னுமே வந்து பயங்கரமா இருக்கு கேக்குறது. யாராவது ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அது வேற மாதிரியா இருக்கும். இல்ல, என்னோட தம்பி கொஞ்சம் எனக்கு இன்புட்ஸ் கொடுத்தா. ஏன்னா நைட் உட்காந்து அந்த தேர்ஸ்டே நைட் உட்காந்து நான் ஒரு 10:30 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். 2:30 தான் முடிச்சேன். எனக்கு தூக்கமே வரல வேற. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ஈவெண்ட்டு. ஸோ நம்ம வந்து இதை ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்னோட தம்பி எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண, அம்மாவும் கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணு அப்படின்னு இன்புட்ஸ் கொடுத்தாங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக இந்த கிரெடிட்ஸ் வந்து அவங்களுக்குமே போகும். அண்ட் அதே மாதிரி அங்கேயுமே வந்து
ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், ஒரு சார் ஒருத்தர் அங்கேயுமே இந்த இந்த மாதிரி இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக அழகாக வந்து ஒரு ஃபார்மாக ஆக்கி கொடுத்தாங்க. செம்ம செம்ம. இந்த ஓப்பனிங் படிக்கும் போது தளபதி வந்து என்ட்ரி ஆகுறாரு, அதாவது வந்து அவரே ஓட்டிட்டு வராரு காரை. உள்ள அவர் என்ட்ரி ஆகும் போது எப்படி இருந்தது? அந்த ஆக்சுவலாக ஃபுல்லாக க்ரௌட் வந்து ஏந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கே தளபதி அங்கே ரசிகர் மன்றத்தில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் உட்கார சொல்லுங்க உட்கார சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கே ஒரு மாதிரி அந்த க்ரௌடோட அந்த வைப் அவங்க எல்லாருமே கத்தும் போது எனக்கே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு. என்னை தாண்டி நம்மளும் கத்தணும் அப்படின்னு தோணுச்சு. பட் கப்பூனி அங்க ஒரு ஆங்கர், அந்த மாதிரிலாம் கத்துக்கூடாது, அமைதியான இல்ல அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே இருந்தேன். பட் வேற லெவல்ல வைப் ஆகுதுன்னா அந்த ஹோல் அரங்கமே அப்படியே அதிரிச்சு அந்த அளவுக்கு கத்திட்டு இருந்தாங்க. ஸோ ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்னு இருக்கும் போது வேற லெவல் வைப் இருந்தது. அது வந்து ஃபீல் உங்களுக்கு டிவியில பாக்கும்போது எப்படி இருந்ததுன்னு தெரியல, ரசிகராயும் மாறி மாறிட்டே இருந்தோம். நிறைய நடந்துச்சு அந்த மாதிரி, அந்த மாதிரி நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும். சோ இந்த இந்த இத எப்ப படிச்சீங்க? ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் படிச்சீங்களா? இல்ல, இந்த இது வந்து என்னன்னா அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு, வந்து ஸ்டேஜ்ல வந்து எல்லாருக்கும் வெல்கம் வணக்கம் சொன்னாரு. அப்ப எதுவுமே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. அவர் வணக்கம் சொல்லிட்டு கீழே போனதுக்கு அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்த ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் புஷியானந்த் சார் வந்து வரவேற்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் தளபதி சார் மேல வரணும். சோ அந்த டைம்ல தான் நான் படிச்சேன். நீங்க எதிர்பார்த்தீங்களா இது மாதிரி வந்து அங்க போய் கீழ வந்து ரெண்டு பேருக்கு நடுப்புல ஒரு உட்கார்வாரு அந்த மாதிரி விஷயங்கள்? இல்ல இல்ல, சீரியஸா எதிர்பார்க்கல. ஆக்சுவலா நான் இப்ப இந்த ஸ்கிரிப்ட் படிச்சு கூப்பிடும் போதே அவர் டக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் உட்கார்ந்துட்டாரு. நான் அகைன் திருப்பி இந்த ஒன் மோர் டைம் வெல்கம் பண்ணேன். ஏன்னா அவருக்கு ஒழுங்கா கேட்டிருக்காதோ அப்படின்னு நினைச்சு அவர் டக்குன்னு பின்னாடி போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நின்று போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணா நான் எக்ஸ்பெக்டே பண்ண சான்ஸ்ல சார் என்ன மனுஷன் சார் இவரு அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே, இப்ப வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க பக்கத்துல போயிருப்பீங்க, அவர்கிட்ட இன்டராக்ட் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இல்ல? அவர்கிட்ட டைரக்டா பேச முடியல. அந்த நந்தினி அவங்க கூப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து இப்படி நான் திரும்பினேன். அப்போ வந்து வராங்களா அப்படின்னு கேட்டாரு. வராங்க சார் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நான் அவரை வெல்கம் அவர் ஃபர்ஸ்ட் மேலே வரும்போது வணக்கம் சொன்னாரு. என்னை பார்த்து சிரிச்சு நானும் வணக்கம் சொன்னேன். எனக்கு வர நான் என்ன பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. நம்ம அப்படி அவஸ்ட்ரக் ஆகி நீ போனேன். ஸோ இந்த மாதிரி நான் இருந்தேன். அதான் நினைச்சேன் நான் என்ன பண்ண எனக்கே தெரியலையே அப்படின்ட்டு. அதே மாதிரி நான் வெல்கம் பண்ணிட்டு பின்னாடி வரும்போது அவர் நின்றுட்டு இருந்தாரு. அப்பயும் பார்த்து லைட்டா சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மைக்ல போய் பேச ஆரம்பிச்சாரு. அண்ட் அதே மாதிரி ரெண்டு மூணு டைம் ஐ கான்டாக்ட் இருந்துச்சு. ஒரு தடவை வந்து ரொம்ப ரொம்ப டயர்டா எனக்கு சுத்தமா முடியல ஐயோ அப்படின்னு இப்படி நின்றுட்டு இருக்கும் போது மைக்கை வச்சுட்டு நின்று இருந்தேன். சில பேர் வந்து மைக் கொடுத்து பேசணும்னு கேட்பாங்க. அப்ப டக்குன்னு இப்படி திரும்பி மைக் அப்படின்னு சொன்னாரு. ஒரு மாதிரி சிரிச்சாரு, லைக் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அழகான ஸ்மைலா இருந்தது. அது என்ன பார்த்து எனக்கு எனக்கு எப்படி சொல்றதே தெரியல. வேற லெவல்ல அழகா சிரிச்சாரு. உடனே நானும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே மைக் கொடுத்தேன். திருப்பி அதான் நான் சொன்னேன், ஸ்டார்டிங்ல இருந்து அவரு என்ட்ரி ஆனதுல இருந்து கடைசியில கிளம்பி போற வரைக்கும் அந்த முகத்துல இந்த சிரிப்பு வந்து ஒரு டாட் கூட குறையல. அவருக்கு டயர்டா இருந்துச்சு, அவரால் நிக்க முடியல, எதுவானோ அந்த ஸ்மைல் குறையவே இல்லை, அப்படியே இருந்தது. இப்ப காலையில இருந்து நைட் வரைக்கும் அவர் இருந்தார். நீங்களும் கூடவே ஃபுல்லா த்ரோட் இருந்தீங்க இல்லையா? சோ ஒவ்வொரு பேரையும் சொல்ல சொல்ல நாங்க எல்லாருமே அந்த ஒரு போட்டோ பார்த்தோம். அப்படி சாஞ்சு நிக்கிறது வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆச்சு அது. சோ அந்த நீங்க ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சா அது? அவர் டயர்டா இருந்து பிரேக் எடுத்தாரு அவரு? இல்ல, ஆக்சுவலா பிரேக் எடுத்தாரு. பிரேக் எப்படி இருக்கும்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹார்ஸ்ல இருந்து டூ ஹார்ஸ்க்கு ஒரு 10 minutes மேக்சிமம் நான் சொல்றது. 5 minutes 10 minutes தான் டைம் எல்லாம் பாக்கலாம். போன் அலௌட் கிடையாது. ஒரு ஸ்ட்ரெச்சா போயிட்டே இருப்பாங்க. ஒரு 150 200 பீப்புள்ஸ்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 minutes டு 10 minutes மேக்சிமம் பிரேக். அது அங்க அவர் நிக்கும் போது எனக்குமே ரொம்ப ஃபீல் ஆச்சு. ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு நிற்கிறாரு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவரே நிற்கிறாரு, நம்மளும் நிற்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு எனக்கு அந்த வில் பவர் வந்து அவர் கொடுத்தாரு. ஒரு 14 hours வந்து அவரோட எனர்ஜியை நான் வந்து ஸ்டேஜில் ஃபீல் பண்ணேன். யாருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிக்கணும் எனக்கு தெரியல. மேபி கூட நடிச்சிருந்தா கூட 14 hours கூட யாராவது நின்றுருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி நான் ரொம்ப பிளேஸ்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஸ்டேஜே நின்றுட்டு இருந்தேன். லைக் இவ்வளோ இவ்வளோ டிஸ்டன்ஸாக இருந்தது. அவர் அங்கே இப்படி பென்ஷன் நிற்கிறார், நான் இங்கே நின்றுட்டு இருந்தேன்.
எனக்கு அது பார்க்கும்போது ஐயோ தளபதி சார் கொஞ்ச நேரம் உட்காருங்களான்னு எனக்கு போய் கேட்கணும் போல இருந்துச்சு. பட் அவர் உட்கார மாட்டார்னு எனக்கு தெரியும். சரி ஓகே நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், சாரே கிடையாது சுத்தமா. அண்ட் வந்து ஷால் முதற்கொண்டு அவரே எடுத்து விரிச்சு போத்தி விட்டாங்க. அது வந்து அவங்க அங்க வெயிட் பண்றாங்க நமக்காக, அவங்க வந்து நிக்கிறாங்க அப்படின்லாம் அவரு பாத்துட்டு. ஆனா இதுல இதுவும் சொல்லும், வந்த பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து ஏன் இவ்வளவு லேட்டா கொடுத்தீங்கன்னு அங்க லைன்ல நின்று இருக்கும் போது ஒருத்தவங்க ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவங்களும் ஹெசிடேட் பண்ணாம லைன்லயே நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா நாங்க 150க்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுறோம், அங்க கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க, இப்படி வந்து லைன்ல நிக்கிறாங்க. சோ நின்றுட்டே இருக்கும் போது ஓகே 2 மினிட்ஸ் வெயிட் பண்றீங்களான்னு அவர் அதை கேட்கணும்னு அவசியம் இல்லை, அவர் பாட்டு போய்க்கலாம். பட் அவர் அந்த கர்டசியோட கேட்கிறாரு. அதே மாதிரி ஏன் கேட்கிறாருன்னா அவங்க அங்கெல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம ஒரு 2 மினிட்ஸ் போயிட்டு வந்துடலாம். The feeling is mutual. அதாவது எப்படின்னா யாருமே அங்க வந்து தளபதி அப்படின்னு பார்க்காம நம்ம வீட்டில் ஒருத்தரா இருந்தா ஒரு பெரிய அண்ணனா இருந்தா எப்படி இருக்கும். ஸோ அப்படிதான் அங்கே வைப் இருந்தது. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம். ரெண்டு விஷயம் நான் பர்சனலாக நோட்டீஸ் பண்ணது, ஒன்று வந்து எல்லா பேரண்ட்ஸ்லேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கிஸ் பண்ணுறது ஹக் பண்ணுறது எல்லாமே பண்ணாங்க. இவரும் வந்து அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ எல்லாமே பண்ணார். இப்படி ஹார்ட் விடுறதா இருக்கட்டும், கிஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே பண்ணார். அண்ட் அதே மாதிரி இது எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போது ஜென்ரலாக நான் பார்த்த வரைக்கும் செலிபிரிட்டிஸ் வந்து நிக்கிறாங்க, ஏதாவது கொடுக்குறாங்கன்னா இப்படி கொடுப்பாங்க, இப்படி போஸ்ட் கொடுப்பாங்க. பட் இவரு எல்லாரோடையும் இப்படி தோல் மேல கை போட்டு நின்னாரு. ஸோ அங்கே வந்து நீங்க எங்களுக்காக வந்திருக்கீங்க, நான் உங்க வீட்டு பையன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது. எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு இது கிடைச்சதுன்னு, எனக்கு பொறாமையா இருந்தது. ஐயோ எல்லாரும் போய் போட்டோ எடுத்துக்கிறாங்களே அப்படின்னு இருந்துச்சு. ஏன் நீங்க போட்டோ எடுத்துக்கலையா? இல்ல போட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஓகே ஃபுல் டே நீங்க இருந்தீங்க பட் எடுக்க முடியல. இல்ல எடுக்க முடியல, ஏன்னா நம்ம போய் அந்த நேரத்துல அவர்கிட்ட அவ்வளோ டயர்டா இருக்காரு எனக்கும் தெரியும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த நேரத்துல போயிட்டு எனக்கு போட்டோ கொடுங்கன்னு எனக்கு கேட்கறதுக்கு மனசு வரல. இருந்தாலும் என்னடா எல்லாரு கூட போட்டோ எடுத்தாரு நம்ம கூட எடுக்கலன்னு ஒரு ஆசை இருக்கு. பட் அதையும் தாண்டி வந்து அவர் அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாரு. ஸோ ஒரு ஹியூமன் பீங்கா வந்து நமக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் கேட்கவே இல்லை. பட் புஷியானந்த் சார் கிட்ட மேபி ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருந்ததுன்னா வந்து ஃபேமிலியோட முடிஞ்சா போய் ஒரு மீட் பண்ணி ஒரே ஒரு போட்டோ மட்டும் அவர்கிட்ட அப்புறமா நேரில் மீட் பண்ணும்போது கேட்கலாம் அப்படின்னு. நீங்க போட்டோ எடுக்கலனாலும் நீங்க தான் அந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் இருக்கு எனக்கு அதுவே போதும். ஏன்னா என்னதான் வந்து நம்ம இந்த மாதிரி போட்டோ எடுத்தாலும் ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் பேசும் சொல்லுவாங்க. எனக்கு ரெண்டு போட்டோஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்னு வந்து நானும் சாரும் ஒரே ஃப்ரேம்ல நிக்கிறோம், அந்த போட்டோ ஒன்னு ஒரு சேனல்ல பார்த்தேன். அதே மாதிரி இன்னொரு ஸ்டில் வந்து நான் ஒரு ஒரு விஷயம் டெலிவர் பண்ணுவேன், அது வந்து அவரை பார்த்து டெலிவர் பண்றேன். அது அவர் என்னை பார்த்து கேட்டுட்டு இருந்தாரு. அது வந்து ஐ டு ஐ கான்டாக்ட் எனக்கு ரெண்டு பேருக்குமே இருந்தது. லைக் நான் அவர் பார்க்கும்போது அவரும் என்ன பார்த்தாரு. அதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒர்க்கிங் என்ன விஷயம் சொல்லும் போது இல்ல, அதாவது அங்க வந்து கீழே ஒரு விஷுவலி சேலஞ்ச் ஒரு குழந்தைக்கு வந்து போய் அவர் மேலே வந்து அவங்க அவார்டு ரிசீவ் பண்ணும். அந்த டைமில் வந்து அந்த பேரண்ட்ஸுமே வந்து பிரெயில் சிஸ்டமில் வீட்லேயே அந்த குழந்தைக்காக ரெடி பண்ணி பண்ணாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம பெற்றோரையும் பாராட்டணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரை பார்த்து நான் சொன்னேன். ஸோ அதை வந்து அவரும் பார்த்து கேட்டு அது அவர் அது கேட்குறாருன்றது எனக்கு அந்த ஃபோட்டோவிலேயே ஃபீல் ஆச்சு. ஓகே நம்ம பேசுறத தளபதி கேட்குறாரு அப்படின்ற ஒரு ஃபோட்டோ இருக்கும்போது இதை விட வேற என்ன பெரிய ஒர்க்கிங் ஸ்டில் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கீழே போய் ஆக்சுவலி உட்காரும்போது அந்த பையன் வந்து தன்னுடைய அந்த பிக்சர் வரைஞ்ச பிக்சர் வந்து தளபதியிட்ட கொடுத்தாரு. அது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது, அதை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த தளபதியும் கண் கலங்கினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எனக்கு பார்க்க முடியல, ஏன்னா நான் பேசிக்காகவே கொஞ்சம் குட்டியாக இருந்தேன். ஸோ ஸ்டேஜ் அந்த போடியம் வர கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது, என்னோட தலை மட்டும் தான் வந்து மைக் கிட்ட தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால எனக்கு கீழே என்னால் எட்டியும் பார்க்க, அது சபை நாகரிகமாக இருக்காது இல்லை, ஸோ எட்டி என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும். ஸோ அதனால சரி ஓகே அப்புறமா பார்த்துக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான தருணம் நடந்துச்சு, நான் கேள்விப்பட்டேன். பட் சார் அழுதாரா வேற மாதிரி ஒரு எமோஷனலான மூமெண்டா இருந்தது. அங்க இருந்ததுனால நான் கேட்டேன். கீழே போய் வந்து கொடுத்தாரு இல்லையா? அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டாங்களா அவங்க கிட்ட? இல்ல இல்ல இல்ல, அது எதுவுமே சொல்ல, அது எக்ஸ்பெக்ட் பண்ணாம நடந்து சாரே போயிட்டாரு. ஆமா ஆமா, ஏன்னா அவங்க வந்து
ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட் ஒரு பர்சன் அப்படின்றதுனால அவங்கள கூப்பிடாதீங்க, நானே கீழே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே போனார். சோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அவரே கொடுத்துட்டு. ஆமா ஆமா. சோ அதெல்லாம் பிளான்ட்ல இல்ல இல்ல பிளான்லாம் பண்ணல. ஓகே ஓகே. சோ சம இது வந்துட்டு ஒரு பெரிய ஈவென்ட். சோ இது முடிச்சதுக்கு அப்புறத்துக்கு முன்னாடி இல்லனா இது இந்த வாய்ப்பு கிடைச்சோன்னு வீட்டுல என்ன சொன்னாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? ஆக்சுவலா வாய்ப்பு நான் வந்து யார்கிட்டயுமே சொல்லல, லைக் ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு அஞ்சே பேருக்கு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். சோ நாங்க எப்பவுமே வந்து ஒரு 2 ரூபாய் 5 ரூபாய் அந்த ஈவென்ட் நடக்கும் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஈவென்ட்ஸ் தான் இட்ஸ் என்னோட பிலீஃப் ஒரு 5 ரூபாய் எடுத்து வைக்கிறேன் கடவுளே இந்த ஈவெண்ட் நல்லபடியாக நடக்கணும் இல்லை இந்த ஈவெண்ட் எனக்கு கன்ஃபார்ம் ஆகணுன்றது என்னோட பிலீஃப்ஸ் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அம்மா கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு 5 ரூபாய் எடுத்து வைமா ஒரு ஈவெண்ட் வருது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் எனக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 8:30 தான் நான் வீட்டுக்கே போயிட்டு நான் சொன்னேன், ஃபோன்லலாம் சொல்லலை, வீட்டுக்கு போயிட்டு நான் சொன்னேன். அதுக்கு முன்னாடி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்கிட்ட மட்டும் நான் சொன்னேன் இந்த மாதிரின்ட்டு. அப்புறம் இன்னொரு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சென்னையிலக்கா தை ஹார்ட் தளபதி ஃபேன், ஸோ அவர்கிட்ட சொன்னேன். அவங்கக்கிட்ட சொன்னோடனே அவங்களால நம்பவே முடியல, வேற லெவல். லைக் எல்லாருமே வந்து எனக்கு ஜென்யூனா ஹாப்பியாக இருந்தாங்க. ஏன்னா என்னோட ஒரு 8 இயர்ஸோட ஹார்ட் ஒர்க்கு உன்னோட இந்த ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்டு ஈவெண்ட் அன்னைக்கு காலையில் நான் யார்கிட்டயுமே சொல்லாதனால என்னோட ஃபோனும் நாட் ரீச்சபிள் இருந்தது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நிறைய கால் போயிருக்கு. இங்கே பார்த்தியா உன் ஃப்ரெண்டுக்கு அப்போ தானே, உன் ஃப்ரெண்டுக்கு அப்போ தானேன்னு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் வந்து என்னன்னா என்னோட ஃபேஸ் வந்து டக்குன்னு ரிவீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சேனலில், சாரை தான் காமிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபேஸ் ரிவீல் பண்ணதால வாய்ஸை வச்சு நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ், ஏன்னா என்னோட வாய்ஸ்க்காகவே நான் நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன்னோட வாய்ஸ் அவ்வளோ கனின்னு கேட்டுச்சு அந்த அளவுக்கு ஸ்டேஜில் நடந்திருக்கு. பட் அதெல்லாம் ஒரு விஷயமா ஸ்டார்டிங்ல நமக்கு இருக்கும், என்னடா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு இருக்கும். பட் அதுக்கப்புறம் தானே நம்மளுக்கு தெரியும் 4 பேர் நம்மள சொல்றாங்கன்னா நம்ம வளர்றோன்றதுதான் அர்த்தம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. பட் இப்ப வந்து என்னோட வாய்ஸை கேட்டு ரெக்கக்னைஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு என் காலேஜ் வரும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ எல்லாருமே கால் பண்ணி ஏன் என்கிட்ட சொல்லல, ஏன் என்கிட்ட சொல்லல அப்படின்னா சொன்னாங்க. பட் நான் தான் சொன்னேன் நான் யார்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணல, சரி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா டிவிலயே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த டிரான்சிஷன் எப்படி இருக்கு? நீங்க சொன்னீங்களா இப்படிலாம் பண்ணாங்க, ஸோ இந்த இடத்துல இருந்து இவ்வளவு பெரிய பிரேக் த்ரூ இல்லையா உங்களுடைய கேரியர்ல? ஸோ எப்படி இருக்கு இந்த டிரான்சிஷன் நீங்க நினைக்கிறீங்க? சீரியஸா நான் சொல்றேன், எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய நான் எப்போவுமே ஒன்று பிலீவ் பண்ணுவேன். ஸோ ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப பேஷனேட்டாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ன்ற ஒரு விஷயம் என்றைக்காவது ஒரு நாள் கிடைக்கும். அது இன்னைக்கு தான் கிடைக்கும், நாளைக்கு தான் கிடைக்கும், ஏன் உடனே கிடைக்கல அப்படின்னு யோசிக்காமல் பேஷண்ட்டாக நம்ம ஓகே நம்மளோட வாக்கு நம்ம கரெக்டாக பண்ணுவோம். அப்படி தான் நான் இந்த 8 இயர்ஸுமே நான் போயிருக்கேன். என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 4 ஈவெண்ட்ஸ்லாம் கூட நான் எடுத்து பண்ணியிருக்கேன், பேக் டு பேக் ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், தூங்காமல் பண்ணியிருக்கேன், சாப்பாடு தண்ணி இல்லாமல் பண்ணியிருக்கேன். என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க எப்படி தான் உனக்கு மட்டும் ஈவெண்ட்ஸ் கிடைக்கு, எப்படி நிற்கிற, எப்படி போகிற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் தாண்டி நம்மளை நமக்கு ஒரு வாய்ப்பை நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கரெக்டாக பண்ணணுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு எப்போவுமே ஓடிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக மட்டும்தான் நான் பார்க்குறேன். மற்றும் ரொம்ப உண்மை நீங்கள் சொன்னது. ஸோ அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இதுக்கப்புறம் வந்து இன்னும் அடுத்தடுத்த கட்டத்தை நீங்கள் வந்துட்டு அடையணும் அப்படின்னு சொல்லி வேணும் சார்பாக நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நிறைவாக ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலன்னு சொன்னீங்க, நீங்கள் ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா தளபதி கிட்ட? இல்லை, புஷியானந்த் சார் கிட்ட வந்து நம்ம அவர்கிட்ட சொல்லணும்னா கண்டிப்பாக அவரே அரேஞ்ச் பண்ணிடுவாரு. என்ன எல்லாரும் கணத்து பிடிச்சிக்கலாங்க, எனக்கு வந்து அவர் இப்படி திருஷ்டி சுற்றி போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. சோ இன்கேஸ் வாய்ப்பு கிடைச்சுனா அவரை நான் திருஷ்டி சுத்தி இப்படி போடுற மாதிரி எனக்கு ஒரு போட்டோ வேணும். ஏன்னா நான் பக்கத்துலயே நிக்கிறேன், அவ்வளோ வைப்ஸ் அங்க இருக்கு, சோ அவ்வளோ திருஷ்டி அவருக்கு பட்டிருக்கும் அப்படின்னு இருக்கும் போது நான் வந்து தளபதி இவர்தான் தளபதி அப்படின்னு தான் நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஓகே, சோ கூடிய சீக்கிரம் நாங்க அந்த போட்டோவையும் வந்து சோஷியல் மீடியால பாக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ ஹியர். என் கூட நான் சொல்றதெல்லாம் ரொம்ப பொறுமையா கேட்டு நீங்களும் அழகா வந்து க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டிங்க. ஏன்னா நானும் அந்த பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன், ஸோ எனக்கும் தெரியும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்குமே வந்து ஆங்கரிங் நிறைய பேர் வந்து இது நீ நல்லா பண்ண அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க, மோஸ்ட் அண்டர்ரேட்டட் ஃபீல்டு தான். பட் ஒரு ஆங்கராக நான் இருக்கும்போது நான் வந்து டெஃபினட்டாக இன்னொரு ஒரு கோ ஆங்கரை வந்து எப்போவுமே நல்லா பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.
எல்லோ குயர் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் டொமினி சில்வா இயக்கத்தில் சுமேனா நடிக்கும் ரஜினா ஜூன் 23 முதல் உலகமெங்கும். ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மாங்காடு சென்னை. அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ எம்இஎன் பிஹெச்டி.